இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி அருகே கல்லாற்றில் காட்டாற்று வெள்ளம் போல் நீர் பாய்ந்து வரும் நிலையில் வாகன ஓட்டி ஒருவர் ஆற்றில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வெள்ளத்தில் சிக்கிய நபர் கயிறு கட்டி மீட்கப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுலகண்ணன். வணக்கம் கோகுலகண்ணன், வெள்ளத்தில் சிக்கிய நபர் தற்போது கயிறு கட்டி மீட்கப்பட்டிருக்கிறார், அவர் தற்போது நிலை என்ன விவரங்கள்? வணக்கம் சுபா. தமிழகத்தில் கஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் அதிக கனமழையும் 3 நாட்களாக பெய்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் கடந்த 3 தினங்களாக தொடர் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு நீர்நிலைகள் ஏரிகள் வேகமாக நிரம்பி வந்தன. இதன் ஒரு பகுதியாக கல்லாற்றில் நீர் பெருக்கெடுத்து வருகிறது. இதனால் நெமிலியிலிருந்து நாகவேடு வழியாக அரப்பணம் செல்லும் சாலையின் மேல் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து தற்போது இந்த சாலையில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் மேம்பாலம் பணிகள் இன்னும் முடிவடாத நிலையில் மாற்று வழிக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தடையை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவ்வழியாக செல்கின்றன. இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபர் தனது புல்லட் பைக்குடன் ஆற்றில் அடித்து தள்ளப்பட்டார். இதனால் வெள்ளத்தில் சிக்கிய அவரை அங்கிருந்த நபர்கள் கை கட்டி பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கோகுலகண்ணன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.